வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் ஆன்மீக செய்திகளுக்காக சுவந்தா தசிதர். மட்டக்களப்பு கல்லடி ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குடல் நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா நேற்று முன்தினம் விமர்சையாக நடைபெற்றது. இலங்கையின் ஈழத்து திருச்செந்தூர் என போற்றப்படுகின்ற கிழக்கிழங்கையின் பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு கல்லடி ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா நேற்று முன்தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 16 கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாகின. இந்த கும்பாபிஷேக கிரியைகள் தமிழ் மொழியில் ஆரம்பமாகியிருந்தன. இலங்கையில் முதன் முதலாக தமிழில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள 21 கங்கை முதலான கழகங்களில் கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்களை கொண்டு மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய தெய்வ நெறி தலைவர் சிவானந்த சுந்தரானந்த சரஸ்வதி சுவாமி தலைமையில் இலங்கை இந்தியாவின் ஆதீனங்களின் சுவாமிகள் ஒன்றிணைந்து இந்த கிரியைகளை நடாத்தினார்கள். புதன்கிழமை அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. நேற்று முன்தினம் காலை விசேட யாக பூஜைகள் நடைபெற்றதுடன் கும்பங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இடம்பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு முனை ஸ்ரீ முருகன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. கல்குடா பாசிக்குடா கடற்கரையோரத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு முனை ஸ்ரீ முருகன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது. நாளை 23 காலை மகா கணபதி ஹோமத்துடன் பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாக உள்ளன. முனை ஸ்ரீ முருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார் குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் ஆனி மாதம் 9 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழச்சேனை பாசிக்குடா முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பம். காலையிலே 6 முதல் சூரிய வழிபாட்டோடு சூரிய நமஸ்காரம் செய்யப்பட்டு விநாயகருடைய பூஜை வழிபாடுகள் புண்ணியாக வாசனம் மகா கணபதி ஹோமம் எல்லா விதமான விக்னங்களையும் தீர்க்கின்ற வகையிலே இந்த சோடச கணபதி 16 கணபதிகளையும் ஆவாகனம் செய்து விசேஷ திரவியங்களினாலே இந்த ஆகுதிகள் விசேஷ திரவிய ஹோமம் மகா கணபதி ஹோமம் நடைபெற்று இந்த கிரியைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. நாளைய தினம் மாலை 5 முதல் அஷ்டலக்ஷ்மி ஹோமம் அஷ்டலக்ஷ்மி பூஜை கன்னிப்பெண்களும் சுமங்கலிப்பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை இவ்வாறான சிறப்பு வழிபாடுகளோடு நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது.
இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருஜோதி சிவபிரம்மஸ்ரீ ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும், சங்கான 26 முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகம ஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய விண்ணுலக ஆசியோடு, வவுனியா மாவட்டத்தின் சர்வதேச இந்து மத குருபிடத்தின் தலைவராக திகழ்கின்ற சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீஸ்ரீ முத்து ஜெயந்திரநாத குருக்கள் அவருடைய குருவர்கள் ஆசியோடும் இந்த மகா கும்பாபிஷேக கிரியைகள் மகா கணபதி ஹோமத்தோடு ஆரம்பமாகி தொடர்ந்து நடைபெற்று எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலும் சகல அடியோர்களும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் கொடியிறக்க உற்சவம் நேற்று நடைபெற்றது. வரலாற்று சித்தி பெற்ற நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் கொடியிறக்க உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. 15 உற்சவ தினங்களை கொண்ட இப்பெருவிழாவில் இறுதி நாளான நேற்றைய தினம் இரவு 12 மணியளவில் கொடியிறக்க உற்சவம் இடம்பெற்றது. இதில் பெருந்திரளான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். பூண்டுலோயா கயப்புக்கலை கீழ்பிரிவு முத்துமாரியம்மன் ஆலய சீரடி சாய்பாபா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் பூண்டுலோயா கயப்புக்கலை கீழ்பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சீரடி சாய்பாபா பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணிய யாக வாஜனம் இடம்பெற்று விசேட யாக பூஜை இடம்பெற்று ஸ்ரீ சீரடி சாய்பாபா உருவச்சிலைக்கு கண் திறக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. தொடர்ந்து விசேட பூஜைகளை தொடர்ந்து மகேஸ்வர பூஜையுடன் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது நுவரெலியா மாவட்டம் பூண்டுலோயா பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விசேட யாக பூஜை இடம்பெற்ற இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான ஆன்மீக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.